இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, இந்த கனல் படத்தில் நாயகியாக இருக்கும் இந்த சகோதரிக்கும், நல்லா அவங்க தமிழில் பேசினாங்க, பெங்களூர்காரங்கன்னு சொன்னாங்க. நான் என்னுடைய சினிமா உலகத்தை ஆரம்பித்ததே முதல்ல 74 பெங்களூரில் தான். கன்னட படம் தான் நடித்தேன், ரெண்டு கன்னட படம். அதுக்கப்புறம் தான் தமிழில் எனக்கு கமல்ஹாசன் கூப்பிட்டு வந்து மண்மதுரையில் சிக்க வச்சிட்டாரு. அதேபோல் இங்கே இருக்கும் அத்தனை கலைஞர்களுக்கும், மேலும் மாஸ்டர் ஸ்ரீதரை பற்றி நான் தனியாக சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா ஐ ஆல்வேஸ் லைக் ஹிம், மோர் தென் லைக்கு வந்து ஐ அடோர் ஹிம். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜான் பிள்ளையாக இருந்தாலும் மான் பிள்ளை, அதுக்கு அவர் தான் கரெக்ட். அந்த அவர் ஸ்டெப்ஸ்லாம் இப்போ அவர் சொன்னார், என்மோட்டார்லாம் சொன்னார், அதெல்லாம் எப்படி இருந்தாலும் அந்த ஆடினாலே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த வேல்முருகன் பாடுறார் பாருங்க, அவர் அந்த மாரியா தாக்குனே இருக்கிற ஒரு ஆள் போல் இருக்கு. அற்புதமான ஒரு பாடகர். ஐ திங்க் இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன், நான் என் படத்தில் ஒரு படத்தில் உங்களை பாட வச்சுருக்கேன். அதாவது மெயின் பாடகர் ஒருத்தர் வரல, அப்புறம் உங்களை ட்ராக் பாட வச்சோம், வேறு தேவானந்தம் பாட வச்சேன். அப்புறம் தான் நான் கேட்டுட்டு இந்த குரலே நல்லா இருக்கடா போடுறான்னு சொன்னேன். ஏன்னா வேல்முருகன் வந்து அந்த குரலில் என்ன விஷயம்னு அவர் சொன்னாங்க, இந்த மாற்றி பாடணும்னு மியூசிக் டைரக்டர். என்னது மாற்றி பாடுறதுன்னே தெரியல எனக்கு. ஏன்னா எனக்கு வயசு 69 ஆகுது. நடிக்கும் போது இந்த விக்குக்கெல்லாம் வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அதெல்லாம் கொஞ்சம் ஆள் பாதி ஆடை பாதி மாற்றணுன்றதுக்காக, மற்றபடி நடிப்புலாம் ஒன்று தானே. அதனால் அது ஏதோ நல்லவன் கேட்டவன், இவ்வளோதான் விஷயம். அது மாதிரி வேல்முருகன் பாட்டு வந்து எனக்கு எப்பயுமே பிடிக்கும். ஏன்னா அவர் சொன்னார் ஏதோ அந்த ஒரு பாட்டு பெரிய ஹிட் ஆகிடுச்சு, அதனால் நீ எப்பயுமே ஹிட் ஆவே, உண்மையை சொல்கிறேன். ஏன்னா பாடுறது பெருசு இல்லை, மனசுலேருந்து பாடணும். இந்த பாட்டா அந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர் மனசுலேருந்து பாடியிருக்கார். அதே மாதிரி இப்போ நம்ம தம்பிங்க மூணு பேர் மேடையில் பாடினாங்க பாருங்கள், ஹேட்ஸ் ஆஃப் டு தம். அது இந்த மெட்ராஸ் கானா பாட்டுன்னு அசிங்கமாக இல்லாமல் அழகாக பாடினாங்க, அதுதான் முக்கியம். கானா பாட்டுன்னா அதில் எனக்கு தெரியும், ஏன்னா நாங்கள்லாம் வந்து எல்லா கும்பலோட உழப்பிக்கிட்டு இருந்தவன் தான் நான் முதல்ல. ஏதோ இப்போ கொஞ்சம் சீனியர் ஆனதுனால கொஞ்சம் அமைதியாக அப்படியே இருக்கிறேன் ஒழிய, பட் இதெல்லாம் நான் கானா உடலெல்லாம் கும்பலாக சுற்றிக்கிட்டு இருந்தவன், அப்போ எப்படி சுற்றுவோன்றது உங்களுக்கு தெரியும். அதனால் சொல்கிறேன், ஏன்னா அந்த தம்பியும் பாடும் போது அசந்துட்டு. சி, அந்த சென்ஸ் ஆஃப் மியூசிக் பாருங்கள், அவன் போய் மைக்கு அங்கே வைக்கிறான், டோல்கிக்கு வச்சுக்கிறான், அப்புறமா அவனும் பாடுறான், என்ன அழகு பாருங்கள், அருமையாக. ஆஃப்கோர்ஸ் இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க முடி இடி அதெல்லாம் தப்பு இல்லை, ஏன்னா இப்போ அடையாளம் தெரிஞ்சதுனாலே அந்த முடியை வச்சு தான் தெரியணும். திறமையை வச்சு தெரியணும்னு அவசியம் இல்லை, மயிருக்கு இருக்கிற மதிப்பு நடிகனுக்கு கிடையாது இப்போ இல்லை, அதனால் அது தப்பு இல்லை. அதே மாதிரி என்ன இங்கே அழைத்து வந்தது யாருன்னா, நம்ம டைரக்டர் சார் இருக்கார் பாருங்கள், சமயமுரளி, அவருடைய மாப்பிள்ள ஆனந்த், இந்த ரெண்டு பேர் விடாமல் நீ வந்தே ஆகணும்னு. எனக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது, நான் நடித்த படத்துக்கே வரமாட்டேன் அவ்வளோவா, நடிக்காத படத்தில் கூப்பிடுறியாடான்னு. இல்லை இல்லை நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டப்பில். அதில் என் மாப்பிள்ள வந்து அவர் வந்து திருநெல்வேலிக்காரர், அவர் வந்து கொஞ்ச நேரம் தான் கூப்பிட்டு போயிருக்கணும், வாங்க ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியவர் தானே, ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து பேசுகிறோம் நாங்கள் ரெண்டு பேரும். இது அக்கப்பூர் பேச்சு தான், வேறு ஒன்றும் இல்லை, ஒரு நல்ல ஒரு அறிவான பேச்சோ ஏதோ அதெல்லாம் கிடையாது. அது மாதிரி பேசிவிட்டு இங்கே வந்து பார்க்கும்போது மாப்பிள்ளையை பார்த்துட்டேன், தமிழ்மணின்னு சொன்னாங்க, எங்கடா இருக்கான் அவன் மாப்பிள்ள காணான்னு சொன்னேன். அப்புறம் பார்த்தா வந்து உட்காந்தான், தமிழ்மணி ஆகட்டும், அப்புறமா தியேட்டருடைய செக்ரட்டரி அவர் எனக்கு நல்ல நண்பரன், அவர் நாங்கள் ரெண்டு பேரும் வேறு ஒரு விஷயம் தான் பேசிக்கிட்டு இருந்தோம், இந்த படத்தை பற்றிலாம் இல்லை, வேறு ஒரு விஷயம் பேசிக்கிட்டு அதை சொல்லக்கூடாது இல்லைப்பா, சொல்ல அவர் அந்த மியூசிக் டைரக்டர், எக்ஸலண்ட்டான சாங்ஸ்,
அவர் பேர் என்ன, தென்கவோ தென்மா, தென்மாவும் அவர் இப்போ புதுசு அப்படி இருக்கு பேர் வாயில் என்னோடய மிஸ்னாத ராமூர்த்தினா டப்புன்னு ஓவருக்கு இன்னும் தென்மாவும் தென்காவும் துங்காவும் வச்சுருந்தா நான் என்னத்தை செய்கிறது. சரி, நம்ம இதுக்கு பழக்கப்படல, அது ஏன் தப்பு தானே, வழி அவருடைய தவறு அல்ல. அது மாதிரி தென்மாவோட சதீஷ் வந்து நான் பார்த்து வளர்ந்த பிள்ளைவன், அவனும் மியூசிக் போட்டிருக்கான்னு சொன்னாங்க. அண்ட் மேலும் எங்கள் இந்த வளர்த்தி அந்த ஒரு பொண்ணு வந்தது பேசுகிறதுக்கு, அவங்க கொஞ்சம் சுவாத்தியா அவங்க நல்லா பேசினாங்க. அப்புறம் இன்னொருத்தங்க வந்தாங்க, அந்த என்னது ஒயின் ஷாப்பு ஓனர் மாதிரி ஏதோ சொன்னாங்க. அறிமுகம் நான் கேட்டேன் ஏதோ ஒயின் ஷாப் ஓனர் அடா அது என்ன ஒயின் ஷாப்னு சொல்கிறேன். அதான் கேட்டேன், ஏதாவது வச்சுருக்காங்களா என்ன ஏதுன்னு. ஏன்னா இப்போ பழக்கத்தை விட்டதுக்கப்புறமா பழக ஆரம்பிச்சிட்டோமேன்றதாங்க பச தப்பாக போச்சு. அது மாதிரி எல்லோரையுமே எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சது. அஃப்கோர்ஸ் கேமராமேன் ஆகட்டும், இதை இஸ் டன் இன் எக்ஸலண்ட் ஜாப்ன்றது அந்த ஒரு சாங்லேயே தெரியும். இன்னொன்று, இப்போ ஹீரோயின் இவ்வளோ பேசும்போது நான் இதில் வந்து ப்ரொடக்ஷன் சைடில் இருந்தேன் போது எனக்கு உண்மையிலே பெரிய ஆச்சு. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு தட் கேர்ள், எப்படின்னா அந்த சாங்கில் ஒரு இடத்துல கூட முகத்தை மாற்றாமல் நடந்து வந்துக்கிட்டே இருக்கு, விறு 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 நடந்து வர்றது தான் விஷயம். அதில் அதில் ஏதோ ஒரு மேட்ரு இருக்குதுன்னு மட்டும் எங்களுக்கெல்லாம் பக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. எத்தனைக்கு இவ்வளோ சினிமா தெரிஞ்சவன் நான், ஆனால் இந்த படத்தை நான் பார்க்கணுன்னு அதனால தான் ஏதோ ஒன்று இருக்குது மாறுதல். அப்புறம் தான் டைரக்டரை கூப்பிட்டு கேட்டேன், ஐயா என்ன கதை என்னையான்னு. அவர் சொன்னார், சமயம் சொன்னார், இந்த கதையை பற்றி சொன்னார். அதாவது டவுன் ட்ரோடன் பீப்புளுக்கு வந்து யாருமே ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் கொடுக்கலன்னா அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஐ டூ அக்செப்ட். கஷ்டமாக இருக்கிறவனுக்கு இப்போ தான் 40 கோடிக்கு விற்றேன்னு சொல்லாமா ஒருத்தன் ஃபோனில், 40 கோடிக்கு விற்றேன்னு டிரைவர் பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு போகிறான். அமெரிக்காவிலேருந்து வந்தவன், அவன் பார்த்தான் ஆடாங்க 40 கோடி இருக்கா. அவன் யோசிக்கல, இது செக்கா பேங்க்கில் போயிருக்கோன்னு. அவன் என்ன நினச்சிட்டான், 40 கோடி உள்ளே வச்சுருக்காங்க உங்களுக்கு, ரெண்டு பேரும் பிளான் பண்ணாங்க அவன் போட்டு தள்ளிட்டாங்க. அது ஏன்னா யூ மஸ்ட் நாட் க்ரஷ் த பீப்புள், க்ரஷ் பண்ணிங்கன்னா அவனுக்கு அடுத்த தாட் அதுதான் வரும். ஆனால் ஒன்று மட்டும் அவங்களே நான் பெருமையாக சொல்கிறேன், வேறு எங்கேயும் போய் அவங்கள சேர்க்கலை, அவங்களாம் சம்பாரித்து வச்சுருந்த தோட்டத்திலே போய் போச்சிட்டாங்க. அது நம்ம பாராட்டணும். ஏன்னா எங்கேயாவது போய் போச்சிருந்த கழுத அந்த ஆவி அங்கங்கே அலையும், எங்கே போகிறதுன்னு தெரியும். பட் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, டவுன் ட்ரோடன் பீப்புளை நீங்கள் குட்டை 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 உள்ள ஊறிக்கிட்டே இருக்கும், ஏதாவது டெஃபினட்டாக தே வில் டேக் ரிவெஞ்ச் ஓவர் இட். குட்டவே கூடாது, கீழே இருக்கவங்கள தட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கணும். எல்லாருக்கும் தேவைகள் இருக்குது. அதான் சொன்னார் டைரக்டர் சொல்லும் போது, நான் உண்மையிலே அவர் இருக்கிற வசதிக்கு இந்த விஷயத்தை யோசிச்சிருக்கார் பாருங்கள். அதுக்காக ஹேட்ஸ் ஆஃப் டு தி டைரக்டர். நிறைய பேர் சொல்லுவாங்களே, நாங்கள் கீழேந்து வந்தோம் அதனால தான் அதை யோசித்தேன், அப்படி இல்லை, அவர் மேலே தான் இருக்கிறவர், அவர் பிரமாதமாக இருக்கார். அதனால் அவர் இப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்தார். இப்போ நான் ஸ்ரீதர்கிட்ட சொன்ன மாதிரி சொல்கிறேன், ஸ்ரீதர் முதல் முதல்ல ஒரு டான்ஸுக்கு ஆடினார். யாரா அந்த பையன், டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர், அட அதில் ஆஸ்டன்ட் வந்தேன் அப்படியே, இவன் பெரிய நடிகை நான் வருவான்ட்டான். நான் அதை ஸ்ரீதர்கிட்ட சொன்னேன், நீ நடிக்க அவர் விடனா அவர் ஷூட்டிங்க்கு நானே தருமபுரி போயிருக்க இன்னொரு வேலையை அங்கே பார்த்தா இவர் படம் நடந்துக்கிட்டு இருக்கு ஷூட்டிங். ஏன்னா நான் சிலது தவறி சொல்கிறேன்னா, நல்லதுக்கு சொல்கிறேனா கெட்டது சொல்கிறேனான்னு தெரியாது. அப்படி தான் ஒருத்தரை சொன்னேன், இவர் இப்போ டான்ஸ் ஆடுறாரு, இவர் படம் எடுத்துகிட்டு வர்றாருன்னு. இப்போ பார்த்தா படம் எடுத்துட்டாரு, உங்களுக்கு தெரியும் அதெல்லாம், யார் யார் நான் பேரெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அவர் வந்து சொன்னாராம், ஐயோ இந்த ஒரே படத்தோட போகுதுன்னு. நான் இப்போ தான் உள்ளே சொன்னேன், கிடையாது, இந்த மேக்கப் போட்டான்ல முடிஞ்சு போச்சு அவங்க தான், இது திருப்பி அந்த அந்த ரோடு கொண்டாந்து விட்டால் தான் அது சரிபடும், அது வரைக்கும் விட மாட்டாங்க. ஏன்னா பார்க்குறவனை கொடுமைப்படுத்துறல்ல, அந்த சாபம் வந்து உழுவும் இல்லை, அதை யோசிக்க வேணாம். அது ஒரு 4 பேரை வந்து வாழ வைக்கிற மாதிரி படத்தை எடுத்து அவங்களுக்கு சோத்த போட. நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல சொல்லியிருக்கேன், நான் வந்து இந்த யூடியூப் பாருங்கள், இவங்களால தான் வளர்ந்தேன்னு எனக்கு தெரியும். நாளைக்கு போட்டுருவாங்க, இப்போ நான் சொன்ன விஷயம் இருக்கேன் இன்டெரக்டாக, அதை டைட்டிலாக போட்டுருவாங்க, இவரை எதிர்த்து இவர் பேசுகிறாருன்னு. கேட என்னை வாழ வைக்கவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க நல்லவங்க தான், இப்போ கொஞ்ச நஞ்சம் அவருக்கு கோவம் வர்றது அதிகமாகிடும். ஏன் நான் சொல்கிறேன்னா,
நமக்கு என்ன, நம்ம படத்தில் டைலாக் போட்டிருக்குமா, ஏடா உங்கள் வீட்டில் கண்ணாடி இருக்காடான்னு பார்ப்போம், சொல்லுவோம் நம்ம, சொல்லுக்கே இருக்குது. ஏன்னா கண்ணாடி இருக்கான்னு பார்த்தா என்ன அர்த்தம்னா, நம்ம வீட்டிலே கண்ணாடி இல்லை, அப்படி இல்லை, உன் முகத்தை பார்த்துருக்கியா, இதுதான் அர்த்தம். அது மாதிரி சில பேர் அப்படி கண்ணாடி இல்லாத வீட்டில் இருக்கிறார்கள் என்ன நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. ஏன்னா சினிமாவுடைய லெவல் அப்படி, மீந்தி வந்து சின்ன கேட்டுன்னு ஒன்று இருந்தது பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் பேர் வயதானவர்கள் தெரியும், இப்போ பத்திரிகை நண்பர்கள் மணிகளுக்கெல்லாம் தெரியும். அந்த சின்ன கேட்டை மூடிட்டான்னா அங்கே வந்து புரட்சி தலைவர் காரு, நடிகர் தலைவர் காரு, நடிகர்களுடைய காரு, ரங்காராவ் காரு, சாவித்திரிமா காரு, ஜெமினி சார் காரு, எல்லா காரும் வரிசையாக நிற்கும். அவன் கதவை திறந்தவுடனே பார்த்து பார்த்து விடுவான் நல்ல நடிகர்லாம். இப்போ பிரிட்ஜு போட்டவுடனே எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டா, உள்ள யார் யார் வர்றதுனே தெரியாமல் வரம்பு இல்லாமல் வந்து நமக்கு புரியல என்ன செய்கிறதுனே புரியல. நம்ம போய் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நான் வந்து 400 படம் முடிச்சிருக்கேன், நம்ம நல்ல நடிகன்னு இப்போ போய் சொல்ல வேண்டியதாக இருக்குது. சனி எதுக்கடா இப்போ சினிமாவை விட்ட வேறு வழியும் தெரியல, நமக்கு இதில் வந்து நுழைஞ்சு விட்டோம். இதுதான் நான் சொன்னேன், இது விடாதுரா, உங்களை சுற்றி சுற்றி கொண்டாடுவோம். உள்ள சம்பாதிக்கிறவங்க சம்பாதிக்கலாம், கஷ்டப்படுறவங்க கஷ்டப்படலாம், அதெல்லாம் வேறு. ஆனால் இதை உழைச்சிக்கிட்டே இருந்தால், இந்த டெடிக்கேஷன் ஒன்று இருந்தால் டெஃபினட்டாக ஹிட்டு உண்டுன்றது பல பேர் உதாரணம். ஏன்னா எல்லாருமே புரட்சி தலைவர் ஆகிவிடவில்லை, எல்லாருமே நடிகர் திலகம் ஆகிவிடவில்லை, எல்லாருமே காதல் மன்னன் ஆகிவிடவில்லை. ஒரு சிலர் அவரை நினச்சிக்கிட்டு புருவத்தை சரிச்சுக்கிட்டு வந்தவங்களாம் நிறைய பேர் இருக்கான், சுற்றிக்கிட்டு இருக்கான். இன்னும் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, என்னை பார்த்துட்டு இந்த தாய்மார்கள் லேடிஸ் எப்பவுமே, சார் அதாவது சார் ரொம்ப நடிப்பு ரொம்ப பிடிக்கும் சார், இது நான் வந்து ஒரு குடும்பத்தை கெடுக்கிறேன், ஒரு 4 பொம்பளையும் எடுக்கிறேன், அது பிடிக்குதாம்மா உனக்கேன்னு சொல்லுவேன். இல்லை சார் உங்கள் நடிப்பு பிடிக்குது, அது நடிப்புன்னு நினைக்கிறீங்களா, அது வரைக்கும் போதும் சந்தோஷமானு சொல்லுவேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த பொம்பளைங்க என்னை திட்டலைன்னா சம்பளம் எனக்கு ஏறாது, அவங்க நம்பணும் நம்ம ஹிட் ஆகிடுவோம், அவங்க நம்பணும். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த படம் வந்து கனல் வந்து அது வெறும் ஷார்ட் ஃபிலிம்னு சொன்னாங்க, பொய் சொல்கிறார் அவர். அவர் ஒரு மணி நேரத்துக்கு 10 நிமிஷத்துக்கு எடுத்து பாதி ஃபீச்சர் ஃபிலிம் வந்துருச்சு இதில். அப்புறம் ஒன்று இந்த தம்பி சொன்னார், யார் ஜெயபாலா, அவர் தான் ப்ரொடியூசர் பண்ணிருக்கு, அவர் என்கிட்ட சொல்கிறார், நோ சார் திஸ் இஸ் என்னமோ ஒரு மூவி, ஷார்ட் மூவின்னு. டே இங்கிலீஷில் நான் படித்தது இங்கிலீஷ் கான்வென்ட் தான் டாக்கண்ணு, உனக்கு என்னை பற்றி தெரியல, ஏதோ ராதா ரவி வில்லன் நடிகம் போல இருக்குன்னு நினைக்காத, நான் வக்கீலுக்கு படித்து பிடிச்சுவேன், என் கருமை என் தலையெழுத்து இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கேன். நான் உண்மையை சொல்கிறேன், எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அவர் எனக்கு சொல்கிறார், இட்ஸ் அ ஷார்ட் மூவி சார், அடியே இந்த வெப் சீரியல் இந்த சனியும் பேர்லாம் வச்சு வச்சு அதெல்லாம் சினிமா கெட்டு போய் கூட்டி போய் கூட்டிச்சவராக கிடக்குது. கேட்டவுடனே ஓடிடின்னு, என்னடா ஓடிடி சொல்கிறா, ஓடிடின்னா யாரும் ஒட்டாமல் பார்க்காம இருக்கிறதுக்கு பேர் ஓடிடியா, ஜனங்க பார்க்கணுண்டா, தியேட்டரில் பார்த்து கை தட்டணுண்டா. பல பேர்கிட்ட சொல்லிட்டேன், எல்லோரும் ஓடிடி ஓடிடின்னு சொல்லிட்டீங்க, ஓடிடி சின்ன படத்துக்கு வாங்கிக்கிறான் கொள்றான்னா, அப்போ அவன் போடுறான் சட்டம், நாளைக்கு சொல்லுவான் பாரு. இந்த ஹீரோஸ் எல்லாம் ஒத்துக்கிட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, பெரிய ஹீரோஸை சொல்கிறேன் நான், அவங்களாம் இந்த ஓடிடி இருக்குது நம்ம கொடுத்தா பெரிய விலைக்கு விற்கலன்னு, அதெல்லாம் இப்போ கொடுப்பண்ணிக்கண்ணு, அப்புறம் அவனே ரேட்டு போட்டுருவான், உனக்கு இவ்வளோதான் சம்பளம், உனக்கு இவ்வளோதான் சம்பளம்னு. அவனை நீ அதை மீறி கேட்கவே முடியாது, உனது ஓடிடியில் கொண்டாட மாட்டான், யார் அவன் ஓடிட்டு சும்மா வீட்டில் உட்காந்து பாருறான், இருக்கிறது வியாதி பத்தாதுன்னு கொஞ்சமாவது நடந்துக்கிட்டு இருந்தோம். இந்த தியேட்டரில் வீட்டில் கை தட்டுவோம் ரசிப்போம், இப்போ ஒன்றும் ரசிக்க முடியல, அப்படியே உட்காந்து பார்க்க சொல்கிறான் வீட்டில். அப்புறம் பாதியில் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறது, கதை புரியுமாடா, என்னடா செய்யறது, தியேட்டரில் பார்க்குற அழகு முடியுமாடா, அதாவது அதாவது அந்தந்த இடத்துல தான்டா இருக்கணும் விஷயம், எல்லாமே அவங்கவுங்க இடத்துல இருக்கணும். நீ விளம்பரம் பார்த்துருக்கீங்களே, விளம்பரத்தில் எப்பயாவது ரோல்ஸ் ரைஸுக்கும் பென்ட்லி காருக்கும் விளம்பரம் கொடுத்துருக்கானா, ஏன்னா அதனுடைய வேல்யூ தெரியும், வந்து வாங்குறவன் வாங்குவான், அவங்க வேல்யூ தெரியும் அவங்க காருக்கு, மற்ற சின்ன சின்ன காருக்கு தான் சுர் புர்ன்னு போகிற மாதிரி ஒரு பொம்பளை ஓட்டுது, ஒரு பொம்பளை இறங்கு, ஒரு பொம்பளையே காட்டுறான் உள்ள எப்படியும், அப்போ தான் வியாபாரம். பெரிய கம்பெனி காருக்கு அவன் பார்த்துருக்கேன் நான், சின்ன கார்லாம் சுர் புர், இந்த ஃபோக்ஸ் வேகன்லேருந்து எல்லாரும் அப்படியே போட்டி போட்டு காட்டுறாங்க விளம்பரம். அப்போ என்ன அர்த்தம், உன் வண்டி ஓட்டட பாடுறா, பென்ட்லி படுறா, ரோல்ஸ் ரைஸ் படுறா, மேட்டு ஆர்டர் காடுறா, அதெல்லாம் அதெல்லாம் இன்னும் விளம்பரமே வந்ததில்லை அவங்க.
நீங்கள் எங்கெல்லாம் போய் பாருங்கள், விளம்பரம் வந்ததே கிடையாது. இது நல்லதாக சொல்லியிருக்குன்னா இதை தலைப்பாக போட மாட்டாங்க இந்த யூடியூப்பில். தேடி பிடிப்பாங்க, ஒரு தலைப்பு போடுவாங்க கசப்பாக. நான் எதுலேயும் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு பார்த்தா எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லாமல் இருக்கவும் முடியாது. ஏன்னா நான் சொல்லுவேன், நான் ஒரு ஒரு எழுத்தாளர் சங்கம் மீட்டிங் போயிருந்தேன். ஏன்னா இது என்னை பற்றி சொல்கிறேன், எழுத்தாளர் சங்கம் மீட்டிங் போயிருந்தேன். எழுத்தாளர் சங்கத்துக்கு மீட்டிங் போகும்போது அது வந்து இந்த சிலப்பதிகாரத்தை பற்றி பேசணும்னு இருக்குது. பெரிய தமிழ் அறிஞர்கள்லாம் 4-5 பேர் உட்காந்துருக்காங்க. என்ன, நான் கீழே உட்காந்துருந்தேன், வாணிமஹாலில், பழைய வாணிமஹாலில் உட்காந்துட்டு இருக்கும்போது செக்ரட்டரி ஓடி வந்தான். அதே சார், தலைமை தாங்கிறதுக்கு அந்த ஆள் வரல சார், நீங்கள் வந்து தலைமை தாங்கிட. டே, நான் சிலப்பதிகாரம் பார்த்ததே இல்லை, நீ வேற ஏன்டா என்ன போய் தொந்தரப்பண்ண. இல்லை இல்லை இல்லை, ஒரு சரி, அப்போ ஒரு கண்டிஷன் பேசுவேன், உட்காருவேன், டக்குன்னு ஒன்று கூப்பிடுவேன், டைம் கம்பே கூப்பிட்டு போய்டு, கேட்டால் அவர் ஷூட்டிங் போகிறாருன்னு சொல்லி நாங்கள் தான் போய் சொல்லுவோம்மே. நாங்கள் ஷூட்டிங் சொன்னால் ஒத்துக்குவோம். இப்போ கூட பாரு, நாளைக்கு நான் வர முடியாது. எந்த ஷூட்டிங் சார்? ஷூட்டிங் தான் இருக்கணுமா? கல்யாணம் இருக்கக்கூடாதா? ஒரு கருமாந்திரம் இருக்கக்கூடாதா? நாங்கள் வெறும் நடிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் நான் செஞ்சேன் அவன்கிட்ட. சரின்னு சொன்னால் வந்து நின்னேன், பேசுகிறேன். சிலப்பதிகாரம் என்பது சிறப்பான ஒரு தமிழ் நூல், பொதுமறை அடித்தேன், எல்லோரும் கைத்தட்டாங்க. கவிஞர்கள் தமிழ் கவிஞர்கள்லாம் கைத்தட்டான். சிலப்பதிகாரம் என்றது படிக்காதவன் உண்மையான தமிழனாக இருக்க மாட்டான். திருப்பி என்ன, நீ ஏன் படிக்கலையான்னு என்ன கேட்டேன்னா நான் சொல்லிடுவேன், நான் தெலுங்காரன்டா, என் மை மதர் டங் இஸ் தெலுங்கு, இங்கிலீஷில் அடிச்சிருக்கேன். அவனை இப்போ ஜெயபால் அடித்த மாதிரி இங்கிலீஷில் அடிப்பேன் நான். உடனே பார்த்தேன், இந்த சிலப்பதிகாரம் மட்டும் அத்தனை மொழிகளிலும் மொழிமாற்றம் செய்யப்பட்டிருந்தால் திருக்குறளைப் போல் இது மிகவும் புகழாக அடைந்திருக்கும். கைத்தட்டினான். இதெல்லாம் பொதுமறை, அதோடு விட்டுட்டு போக வேண்டியதானே. நம்ம குடும்பத்துக்கு நாக்கில் சனி போகாமல் ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்கிறேன். இந்த சிலப்பதிகாரத்தில் 4 குற்றங்கள் இருக்கிறது, அந்த 4 குற்றங்களை சரி செய்தால் சிறப்பான நூல் சொல்லிட்டு நன்றி வணக்கம் உட்காந்துட்டேன். ஒரு தமிழ் கவிஞர் வருவார், அந்தாள் வந்து நின்றுக்கிட்டு வானலாவ மழை பெய்து அது இது தென்றல் புயல்னு சொல்லி, அப்படிப்பட்ட ராதா ரவி அவர்களேன்னு ஒன்று வேர்க்குது எனக்கு. ஏடா, வெறும் ஒரு ராதா ரவிக்கே 10 நிமிஷம் பேசுகிறானே, இவங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டுமே நம்ம. அப்படியே உட்காந்துருந்தேன், வெள்ளமாக கூப்பிட்டேன் செக்ரட்டரி உடனே, டைமை காமிச்சேன், வாங்க சார் போனோம். அவன் உன்னே பேசுகிறவன், ராதா ரவி அவர்களே நான் பேசுவதை கேட்டுவிட்டு செல்லவும். அக்கா முடிச்சது காக்காதான், நம்ம இதான் பேசியிருக்க கூடாதுனாட்டு நினச்சிட்டு அப்படியே போயிட்டு உட்காந்துட்டேன். அவன் சொன்னான், நீர் ஒரு கட்சியின் பேச்சாளர், நீர் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவர், நீ ஒரு பெரிய நடிகன், ஒரு குடும்பத் தலைவன், உங்களுக்கு எப்படியா நேரம் கிடைத்தது இந்த சிலப்பதிகாரத்தை படிக்கேன்னு கேட்டான். என்னோட இது நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துட்டான் டப்புன்னு, மாட்டிடுவோம் போல இருக்கேன்னு சொன்னேன். அவன் சொன்னான், உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்கிறேன் ராதா ரவி அவர்களே, அந்த சிலப்பதிகாரத்தில் 4 குற்றங்கள் இல்லை, 3 குற்றங்கள் தான் இருக்கிறது. அப்பாடா, இவனு நம்மளை மாதிரியே படிக்கலை போல இருக்கு. திருப்தி ஆகிட்டேன் நான். அப்போ நம்மள மாதிரி தான் அவன் ஷோ தான், அந்த இதெல்லாம் பந்தாக தான் உட்காந்துருந்தான். அப்படியே சொல்லிட்டு ஐயா வரையா சிரிப்பு ஒரே கைத்தட்டல் வெளியே. அப்போ அவன் ஒத்துக்கிட்டான், குற்றம் இருக்குன்னு ஏதோ சொல்கிறான் அவன். நான் சும்மா ஒரு போக்குக்காக சொன்னேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, மேடையில் வந்து பேசும்போது நாம் சிரிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், இதற்காக சொல்கிறேன். நீங்கள் எதையுமே மேடையில் பேசுகிறதெல்லாம் உண்மை போல இருக்குன்னு நம்பிடவே நம்பிடாதீங்க. இப்போ ராதாரவி பேசும்போது கூட மேடம் பப்ளிக் மீட்டிங்லாம் பேசுகிறேன் பாருங்கள், அங்கே வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 60% உண்மை இருக்கும், 40% மிர்ச்சி மசாலா சேர்த்துருவேன் உள்ளே. அதை நம்பணுமே நீ, நம்ம தமிழ்நாட்டில் மக்கள் நம்பி 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 நாசமாக போய் எவ்வளோ காலமாச்சே, இன்னும் நம்பிக்கிட்டு இருப்பான். இன்னும் நீ சொல்லி எது வேணாலும் நம்புவாங்க. ஏன்னா இப்போ கூட உதாரணத்துக்கு சொல்ல பேசு, இதற்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது, இல்லை இல்லை இல்லையே ஒன்றை சொல்லலையே, நான் அது சொல்லுவேனா, நான் அந்த விஷயத்த சொல்லாமா என்ன ஆகணும், நீ டொர் ஆகிடுவியே. நீ அந்த தம்பி பாடின மாதிரி தான், மாஸ்டர் பாடின மாதிரி தான் டொர்ருன்னு. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இதெல்லாம் நம்பிக்கிட்டு நீங்கள் நல்லதை எது தேர்ந்தெடுக்கணும், கெட்டதை தேர்ந்தெடுக்கணும்னு எடுக்க மாட்டேங்க. இப்போ அந்த கனல் போன்ற படங்கள் நம்மெல்லாம், நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் 48 ஆச்சு, 400 படம் எதுக்கு? இல்லை 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 இல்லை, உன் விஷயம் பேசலை, அதுக்காக கைத்தட்டியா?
நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன், 48 வருஷம் ஆச்சு. இன்னும் 2 வருஷம் தம் கட்டி ஓட்டிடணும். 50 வருஷம் பண்ணிட்டோம்னா அப்பாடா விட்டுடலாம். ஏன்னா அடுத்தவங்களுக்கு வழி விடணும்ப்பா. சும்மா நம்மளே நின்றுக்கிட்டு என்ன வந்து கேட்குறான், சார் வாங்க சார் வாங்க சார், எடை போட எத்தனை இல்லைன்னு எவ்வளோ பேருக்கு எடுக்குது, போர் அடிக்குது எனக்கு. நீ எவ்வளோ பேர் இருப்பாங்க வா. ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு சிலருக்கு தெரியவில்லை, தவறாக நினைக்கிறார்கள் என்ன. நான் கேட்டேன் என்னுடைய கேரக்டர் என்னன்னு கேட்டேன். நீங்கள் தான் சார் ஹீரோயின் ஃபாதர்னு. அது ப்ரோட்டோகால். வாட் இஸ் மை கேரக்டர் அப்படியாண்ணே. சரி நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டோம். துடிச்சுட்டு போய் சொல்கிறான், நான் இதுக்கு தான் ராதாரை வீட்டை போக மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா அந்தால் இப்படி குசும்பாக கேட்குறான் என்ன கேரக்டர்னு. நான் வந்து ஹீரோயின் ஃபாதர்னு சொல்கிறேன், அது ப்ரோட்டோகால்னு சொல்கிறான். எது சார் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொன்ன. அப்புறம் ப்ரொடியூசர் என்ன பேசுனா, இல்லையா ப்ரோட்டோகால்னா என்னென்னா அந்த கதைக்கு என்ன பண்ணுறேன், அண்ணாமலையில் பண்ணல அந்த மாதிரி வேஷமா, சின்ன தம்பியில் பண்ணினேன் அது மாதிரி ஒரு முடிவு ஆரம்பம் இருக்கா, வைத்திய காத்திருந்தால் பண்ண மாதிரி சின்ன வேஷம் தான் இருந்தாலும் நச்சுன்னு இருந்தது. ஏன் அவ்வளோ தூரம் நிறைய படம் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் ஒரு ஒரு ப்ரோட்டோகால். அது இது இந்த கதாநாயகி அப்பா அதெல்லாம் ப்ரோட்டோகால் இல்லை, அது கேரக்டரே இல்லை, அதெல்லாம் ப்ரோட்டோகால். அது என்ன ஒரு போஸ்டிங்கில் போட்டிருக்கிறது, புரியுது உங்களுக்கு. அதனால் சொன்னேன் இந்த கனல் இந்த படம் வந்து நான் ஏன் இந்த டைரக்டர் பாராட்டுறேன்னா, இந்த எடிட்டர் கூட நான் அவர் சொன்னார் என்னுடைய ஃபஸ்ட்டு படம்லாம் சொன்னார், நான் மேடையில் பேசி பழக்கம் இல்லைன்னு. அவர் சொல்லவே தேவையில்லை, மைக்கை பிடிச்சிக்கிட்டே இருந்தார்ல அப்போவே தெரிஞ்சு போச்சு இவர் மேடையில் பேசி பழக்கம் இல்லை போல இருக்குன்னு. ஏன்னா மேடையில் பேசும்போது இதெல்லாம் பிடிக்கவே கூடாது, அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இதுக்கெல்லாம் இருக்குது ஹவு டு ஸ்பீக் அந்த ஸ்டேஜ்னு இருக்குது. இந்த டயஸ் எப்படி பிடிச்சிக்கிட்டு ஆட்டுறது, அப்புறமா இதை போட்டு ஆட்டுறது, இதெல்லாம் இருந்தால் க்ளோஸ் ஆள் வார்த்தை வரல போல இருக்குது. முந்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உட்காந்துருப்பார், அவரை வச்சுட்டு ஒரு பெரிய ப்ரொடியூசர் அவர் சொல்லக்கூடாது, மைக்கை பிடிச்சிக்குவார், இந்த பெல்ட் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவார், பேண்ட் வீட்லேயே செஞ்சுட்டு வந்துருந்தேன்னு செய்ய மாட்டான், மேடையில் தான் செய்வான். ஏன்னா உள்ளே ஒதுருது. என்னுடைய அடுத்த படத்திலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஓடு கை தட்டுவாங்க, அதுலயே இந்த ஆளு பேசி கை தட்டில் அடங்கும்போது அதற்காக சொன்னேன். யாரை வச்சுக்கிட்டு இது செய்யறான், கலைஞர் உட்கார்ந்துருக்காரு, கலைஞர் உட்கார்ந்துருக்காரு, அவரை வச்சுக்கிட்டு செய்யறாரு கலைஞர். உடனே ரவே அவன் பேசுறானே ஏதாவது புரியுதான்னு, என்னப்பா என்ன கேட்குறீங்க புரியுதான்னு, இல்லையா நீ தான் கை தட்டி என்ன செய்யறது, பெரிய ப்ரொடியூசரு கை தட்டி தான் அவரு. ஏன்னா உங்கள் இப்படிலாம் திரும்பிலாம் பார்க்குறா வேற நம்மளா மாட்டிக்கிட்டு என்ன வருது. அதனால சொல்கிறேன் இந்த ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் இதெல்லாம் கிடையாது ராஜா, எல்லா செங்கலும் முதல்ல செங்கல் தான், அப்புறம் தான் ஆக்ரா ஃபோர்ட் ஆகுது, எல்லா செங்கலும் முதல்ல செங்கல் தான், ஞாபகம் வச்சுக்க. அதனால நான் ஃபஸ்ட் டைம் எடிட்டது செகண்ட் டைம் எடிட்டரு ஃபஸ்ட் டைம் மியூசிக்டு அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ கூட டைரக்டர் 4 படம் பாட்டு எழுதியிருக்காரு, எழுதலாம தப்பே கிடையாது. உனக்கு தமிழ் தெரியுமா, மொழி தெரியும்னா நீ எழுது, மொழி தான் ஏன் முக்கியம். எவன் ஒருவன் மொழியை காப்பாற்றுக்கிறானோ அவன் தான் கலாச்சாரத்தை காப்பாற்ற முடியும், தானே உண்மை. ஏன்னா இந்த கனல் படம் வந்து இப்போ அவர்கிட்ட முதலே சொன்னேன், இந்த ஆனந்தும் மாப்பிள்ளைகிட்ட சொன்னேன் வரும்போது, நான் படம் பார்க்கல இன்னும், இவங்க படத்தை பார்க்கல, பார்க்காமே பேசுவேன் நான்னு சொன்னேன். எப்படிங்கன்னு கேட்டேன், வந்து பாரு பேசுவோம் பாரு அப்படின்னு சொல்றேன். எதுக்குன்னா இது ஒரு கலையா, இது இது பேசுறது இருக்கு, இது ஒரு கலை, ரொம்ப அற்புதமான விஷயம் அது. ரசிச்சு அந்த கனல்னு ஒரு ஒரு இது கனல் இருந்தது, உள்ள வரும் போதே சொன்னேன் கனலா அனலா என்னையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வரேன். ஏன்னா அந்த அந்த பொண்ணு செஞ்ச பர்ஃபார்மன்ஸ் அதை நான் பார்த்தேன், சக்கச்சவையெல்லாம் இருந்ததுயா. அது இந்த சமந்தா யாரு, அது சமந்தா இல்லை தமன்னா, அந்த தமன்னா பார்த்து பயந்துட்டேன், என்ன ஒரு பக்கம் கூட கருப்பு இல்லையா. நானும் சுற்றி சுற்றி தேடி பார்த்தேன் ஃப்ளைட்டில் ஏர்போர்ட்டில், இல்லையா ஏர்போர்ட்டில் அது நின்றுட்டு ஓ வணக்கம் சார் சொல்லி சுற்றி சுற்றி பார்க்குறேன், எங்கேயாவது ஒரு பக்கத்தில் கருப்பு இருக்காதா, அவ்வளோவும் வெள்ளையா, தலைமுடினா கலர் மாற்றிடுறாங்களே. அது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த பொண்ணு அவ்வளோ சக்கச்சவையில் வந்ததுயா. இந்த பொண்ணு கதாநாயகி, நான் நினச்சேன் ஏதோ கிளாமராக பண்ணியிருக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு ஒரு வேற ஒரு எண்ணத்தில் வந்தேன். வந்து இதில் பார்த்தா பெரிய காவிய தலைவி மாதிரி செஞ்சுருக்காயா விஷயத்தை. எங்க சவுகாரமாக பார்த்துட்டு எவ்வளோ பயந்தனோ அது மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஒரு பாட்டு அது ஒரு 2-3 தான் அவ்வளோதான், சும்மா அப்படி டேஸ்ட்டை காமிச்சு விட்டு போயிட்டார் டைரக்டர்.
நீ மொத்தத்தில் படுத்தப்படுறான்னு சொல்லிட்டார். என்ன நம்மளை இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அதில் என்னடா நான் மாள் வரலையே ஒன்றும் ஸ்ரீதர் வரலையேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். வந்தாரு ஒரு டான்ஸ் மாணவன் முடிஞ்சது கதை, வேர்க்க ஒரு ஊட்டுவோம் எல்லாரையும். அவர் அதை அவர் ஆடுறதை பார்த்துட்டா அப்புறம் நம்ம டான்ஸே கற்றுக்க மாட்டோம். போதுண்டா சாமி, ஏன்னா இனிமேல் டான்ஸ் எல்லாம் வேணாம், ஏன்னா இவ்வளோ மூச்சு வாங்குற மாதிரிலாம் இருக்காதே. எப்படி தான் அந்த ஆடுறான் பாடுறான் எல்லாமே செய்கிறேன். அவன் ஒரு நல்ல நடிகர் இல்லைன்னு சொல்லலை. அவருடைய பொண்ணு கூட வந்திருக்காது, எம்பிபிஎஸ் படிக்கிட்டு இப்போன்னு சொன்னார். நல்லதாக போச்சு, ஏன்னா அப்போ தான் முதல் வருஷம், இன்னும் 4 வருஷம் முடியணும். முடிஞ்சால் அவங்க அப்பாவுக்கே அது வைத்தியம் பக்கத்துக்கு சரியாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு பெண்டு எடுக்கிறான், கீழே போகிறாரு வராரு மேலே, யோ 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 யோ, ஒரு இடமா நின்று பாட மாட்டேறானையா இந்த ஆள் அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி அற்புதமாக நான் ஒரு ஒரு படம், அற்புதமான குரூப் இது. அவர் பாலா சொன்ன மாதிரி அற்புதமான குரூப் இது, யுனைடெட் குரூப் இது. இந்த குரூப் இப்படியே இருக்கணும். சினிமா தெரிஞ்சு வச்சுங்க, சினிமா உள்ள நுழைஞ்சிட்டிங்க, ஒற்றுமையாக இருக்க கற்றுக்குங்க. ஒற்றுமை வரவே வராது. அடுத்தவன் உட்காந்துட்டு ஆஃபீஸில் உட்காந்து கேட்பான், இந்த படம் ரிலீஸ் ஆச்சே அது என்னாச்சு? போச்சுங்க. அப்பாடா, அப்புறம் அந்த படம் அதுவும் தெரில. அப்பாடா, அப்புறம் நம்ம படம், நம்ம படம் கொஞ்சம் பரவாயில்ல. இதுதான் அட்ரு ஃபெயிலியர். ஆக்சுவலாக இந்த பரவாயில்லன்னு சொல்கிற வார்த்தையிலே புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவ்வளோ சுற்றி அவ்வளோ டேஞ்சருங்களுக்கு நடுவில் நாங்கள் வந்து இப்போ 48 வருஷம் கழிச்சிருக்கோம்னா பாருங்கள். விளையாட்டு இல்லை, சும்மா சொல்லாதீங்க. இவர் எக்ஸ்பீரியன்ஸ் கமல்லாம் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்ன மாதிரி பாருங்களேன். இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வந்த டைமில் அவங்க கொண்டாந்து அவன் படத்தை சொருவி நின்று இன்னைக்கு நம்பர் 1 கலெக்ஷனில் நிற்கிறானா இல்லையா? அதான் திறமை. அவன் திறமைங்க, அவன் அது வந்து ஒரு ஒரு அற்புதமான நடிகன் காமிச்சானா இல்லையா? எதுக்கு இதை சொல்கிறேன்னா உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுங்க, சினிமா என்பது எங்கள் அப்பா சொன்ன மாதிரி ஒரு எச்சலை மாதிரி. அடிக்கிற காத்தில் கோபுரத்தில் போய் நிற்போம், அடுத்த காத்தில் கீழே வந்துடுவோம். நம்மளை கெடுக்கிறதே யாருன்னா இப்போ உள்ளே வரும்போது டப்பு 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 டப்புன்னு ஃபோட்டோலாம் எடுத்தாங்க அப்படியே, ஐயோ ரதர் ரதர், அப்போவே ஏறிடும் உள்ளே வந்து சரன்னு. நம்ம தான் போல இருக்கு சினிமா, இனிமேல் இன்னும் முடியாது. இங்கே கெடுத்து அனுப்புறத்தான் அவனை நம்மளை. இது இப்படியே கண்டினியூ ஆகுது நமக்கு, இன்னும் இறங்க மாட்டுது. என்ன செய்கிறது? அதான் சொன்னேன், இதெல்லாம் செவி சேர்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த புகழ், இதை கைத்தட்டுறது, இந்த கைத்தட்டுறது அப்புறமா நம்மளை யாருன்னு கேட்பாங்க அடையாளம். இப்போ ஒருத்தர் கேட்டிருக்காரு ஒரு ஓடிடியில், எம்கே தியாகராஜரை பற்றி படம் எடுக்கிறாங்க. அப்போ அவன் கேட்குறேன், நான் கேட்டவனே, எம்கே தியாகராஜர் எம்கேடி பற்றி படம் எடுக்கிறீங்களாமே, ஹூ இஸ் எம்கேடி? அவன் சொல்கிறான், எம்கே தியாகராஜ பாவ தெரியா, ஐ ஹவ் நாட் சீன், இட்ஸ் எ நைஸ் ஃபிலிம், தே ப்ராட் த சப்ஜெக்ட், ஐ லைக் இட். பாவைகளா, எப்பேற்பட்ட பாடகை. அது அவருடைய வாழ்க்கையில் இன்சிடென்ட்லாம் நான் சொல்லலை, ஏன்னா சொன்னால் இவங்க காப்பி அடிச்சிருவானுன்னு விட்டுட்டேன் கம்மனு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த புகழ் இருக்கு பாருங்கள், இது ரொம்ப டேஞ்சரான புகழ், கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஒற்றுமையாக இருங்க நீங்கள். சகோதரா உனக்கும் சொல்கிறேன், நீ இப்போ வந்து இந்த ஒரு படம் டைரக்டரோட விடமாட்ட, நீ எப்படியும் இதில் இறங்கிட்ட மவனை காலை வச்சுட்ட உள்ள, நீ வெளியே வரமாட்ட. ஏன்னா ஒரு டெய்லி காலையில் வரும்போதே ஒரு 80 பேர் கையை வணக்கம் சொல்கிறானே, ப்ரொடியூசர் ஆச்சா நீ டைரக்டரு அடி ஏறும், அதை இறக்கிடு, ஏறுறதை இறக்கிட்டு நீ நார்மலாக இரு. ஏன்னா நீ பெரிய பெரிய இடத்துலேருந்து வர பெரிய ஆள், நீ உன்னை பார்த்து சல்யூட் அடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதற்காக சொல்கிறேன், இட்ஸ் அன் அட்வைஸ் ஃப்ரம். ஏன்னா என்னை பார்த்து இந்த வணக்கம் சொல்கிறது, என் லைட் பாய்ஸ்லாம் கூட சில டைமில் உட்காந்து ஏ உக்காரியா உக்காரு, அப்புறம் அவங்களோட போய் உட்காந்துருவேன், அப்புறம் எப்படி இருக்கீங்க என்ன, அண்ணா என்ன நீங்கள் ஏன் ஏன் நான் உட்காந்தா என்ன தெரியுதா, என்னடா நீங்கள் வேறு என்ன? ஏன்னா நான் அப்படி சமத்துவமாக இருந்தேன். எல்லாருமே அப்படி இருக்க முடியாது. நம்ம வந்து பெரியார்னு பாடுறோம், எல்லாம் பாடுறமே ஒழிய யாரும் அந்த பாதையில் போகிறோமான்றது நமக்கு தெரியாது பாதி பேருக்கு. அதனால் சொல்கிறேன், நான் வந்து நான் எப்போ பேசினாலும் நான் எம்ஆர்ஆர் அம்மாவன் மனசில் வச்சுக்கிட்டே தான் பேசுவேன். ஏன்னா அவர் அழகாக சொல்லுவார், யாரை வேணாலும் நம்பிடா டேய், சினிமாக்காரனை மட்டும் நம்பாதடா, அழகாக சொல்லுவார். என் வாழ்க்கையில் அப்படியே வச்சுருக்கதெல்லாம் எனக்கு தெரியும். பாடாக இருந்தால் கை தட்டுவான், இல்லைன்னா கால் தான் தட்டுவான். படம் நடிச்சுக்கிட்டே இருக்கணும், நீ இதில் இருந்துக்கிட்டே இருக்கணும், உழப்பிக்கிட்டே இருக்கணும். அதனால் இது ரொம்ப டேஞ்சரான லைனு, கேர்ஃபுல்லாக இருக்கு. நல்ல குடும்பம்,
உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் வந்திருக்காங்கன்னு தெரியும். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாங்க பாருங்க ரசிங்க. ஆனால் தியேட்டரோடு விட்டுருங்க நடிகர் நடிகைகள்லாம். அவங்கள வீடு வரைக்கும் கூப்பிட்டு போனீங்க நாசமாக போயிடும் நாடு. இப்பவும் சொல்கிறேன் நான் சாபத்துக்கெல்லாம் உள்ள படத்தை பார்த்துட்டு அதோட விட்டுருணும் அவ்வளோதான். கனல் நீ வந்து எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் வெரி குட் சப்ஜெக்ட். எங்கேயோ இருக்கிற நீ வந்து போய் இந்த கீழே இருக்கிறவனை போய் படம் எடுக்கிறியே அவங்கள வச்சுக்கிட்டு நிலைமையை அந்த உன் மனசுக்காக இது டெஃபினட்டாக நல்லா ஓடும், சிறப்பாக ஓடும். இதை ஓட வைக்கிறது எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது, எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது. இந்த சனி முடிச்ச செல்லு வந்ததுலேருந்து தான் தொல்லை சினிமாக்காரனுக்கு. அப்படியே படம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அடிச்சுக்கலாம். நாட் நைஸ் டோன்ட் கம் ஃபார் திஸ் ஃபில்ம். முடிஞ்சதுடா கதை. அவன் கதை ஓவர். ஒரு ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுனா ஒரு செல்லு போதும். அதுக்காக சொல்கிறேன் பார்த்து பண்ணிக்கிங்க. தேட்டரில் ஓடல இல்லைன்னா சொல்கிறாங்க. இப்போ வந்து தேட்டர் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொன்னார் சகோதரர் ஸ்ரீதர் சொன்னார். அது பெரிய படமாக வந்தால் தான் நல்லாயிருக்குன்னு சொன்னார். அதுலேயே நம்ம கீழே வந்துட்டேன். ஏன்னா நமக்கு பெரிய படம் எடுத்து பழக்கம் கிடையாது. கொடுத்தது கொடுத்து குஷ்ரூகாலில் உழுந்த கதையில் அவங்ககிட்டலாம் நிற்கணும் நம்ம. அதெல்லாம் கிடையாது. நல்ல நடிக்கக்கூடியவங்க நல்ல கதையாக இருந்தால் எடுக்கலாம். ஓடுதுன்றது இப்போ இன்னொரு வாட்டி தெம்பு சொன்னார் அவர். அதனால் இந்த படம் கனல் வந்து நிச்சயமாக சமயம் முரளிக்கு வந்து அவர் சமயம் பார்த்து தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு, கொண்டாந்துருக்காரு. அந்த சமயம் முரளி அவர்கள் பெரிய ஹிட் ஆகணும். ஜெயபாலா அடுத்தது அவங்களோட சேர்ந்து ஒற்றுமையாக அடுத்த படம்லாம் எடுக்கணும். இந்த படத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் கஷ்டப்பட்டோம் நெகட்டிவ் தாட்டை தூக்கி போடு, பாசிட்டிவாகவே வச்சுக்க. லைஃப்பில் எப்பயுமே சக்ஸஸ் தான் வரும், உண்மையாக உழைத்தான். அதுக்காக சொல் உழைப்பு இருக்கணும். உழைப்பு இல்லாமல் நீ பாட்டுக்கு நோகாம நோம்பு வைக்கணும்னா முடியாது, வரவே வராது. இந்த சொல்லி எனக்கு இப்படி வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றியை சொல்வதற்கு முன்னால் இளைஞர்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க. பாலா கூட இளைஞர் தான், ப்ரொடியூசரு. அவரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். கூடவே வச்சு பார்த்துங்க, அது ஒரு இன்பம். அம்மா வந்து திட்டுவாங்க, அப்பங்க தான் திட்டுவான், சரி வாங்கிட்டு போயேன். அது ஒரு தமாஷா இருக்கும். ஏன்னா அது இல்லைன்னு